மேரேஜ் அப்டேட் எப்போ ப்ரோ மேரேஜ் அப்டேட் கேட்குற எல்லாருக்கும் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அது வந்து ஹாப்பி அப்டேட்டாக இருக்காது, ஒரு சேட் அப்டேட் தான் அது. அந்த அது என்ன அப்டேட்னு வந்து நான் சொல்கிறேன், வாங்க போகலாம். ஹலோ மைடியர்ஸ், நம்ம எதுக்காக இப்போ வந்து ஒரு சீரியஸாக வந்து இங்கே உக்காந்துட்டுருக்கோன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேரேஜ் வந்து நம்ம வச்சுருந்தோம், நிறைய பேர் அப்டேட் கேட்டுருந்தீங்க எப்போ மேரேஜ் அப்படின்ட்டு. எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக புக் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற டைமில் வந்து ஒரு பேட் நியூஸ் தான். அந்த பேட் நியூஸ் என்னென்னா மேரேஜ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இன்விடேஷனோட அதோட காரணம் சொல்லிடு, காரணம் சொல்லுங்கள். காரணம் என்னென்னா சசியோட தாத்தா வந்து தவறிட்டார். ஸோ அதனால் வந்து என்னென்னா மேரேஜ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருந்தோம் இந்தமாதிரி, ஆனால் இந்தமாதிரி நடக்குன்ட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ அதான் கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்குது. இதோடு எப்போ நடக்க போகுதுன்றது வந்து இன்னும் தெரியாது. இன்னும் கன்ஃபார்ம் டேட்டும் எதுவும் நாங்கள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணால் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து இந்த மேரேஜ் அப்டேட் கேட்டிருந்தீங்க, அந்த மேரேஜ் அப்டேட்காக தான் வந்து சரி இந்த வீடியோ வந்து சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மந்த் வந்து நடக்க வேண்டியதாக இருந்தது, அது கொஞ்சம் இப்போ தள்ளி போயிடுச்சு. ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அதை நம்ம தள்ளி தான் போட்டு ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இந்த மேரேஜை வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி போடுறோம். கூடிய சீக்கிரம் மேரேஜ் எப்போ மேரேஜ் டேட்டு அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணுவோம். அதுவரையும் மேரேஜ் அப்டேட் கேட்குறவங்களுக்கு இதுதான் நான் சொல்ல வந்தது. டேட் வந்து எங்களுக்கே இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, என்ன டேட் அப்படின்னு எட்டுமே நாங்களாம் திடீர்னு போய் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியல. கொஞ்சம் டைம் கொஞ்சம் கேப் கொடுத்துக்கப்பறம் எங்களாலே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்களுக்கே தெரியாது இப்போ நடக்கும். ஸோ இது என்னென்னா நம்ம நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கா கொஞ்சம் செலவாயிருச்சு. அது இல்லாமல் எந்த முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் நடுவில் ஒரு மாதிரி நிற்கிறோம். ஸோ சீக்கிரமாக வந்து இதோட மேரேஜோட அப்டேட்டு எப்போ மேரேஜ்ன்றது வந்து சொல்லுவோம். இந்த ஜான் தான் நடக்க வேண்டியது, பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி போகுது. அதுதான் வந்து சரி இவங்ககிட்ட சொல்லிடலாம், சப்ஸ்கிரைபர் ஆகி உங்ககிட்ட சொல்லிடலான்றதுனால தான் வந்து சரி இந்த வீடியோ. நாங்களும் எவ்வளோ சந்தோஷமாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதம் இருக்குது. ஆமாம், நிறைய எல்லாரும் சர்ப்ரைஸாக வச்சுட்டு இருக்கோம். ஆனால் எதிர் யாருமே எதிர்பார்க்கட்டையுமே இப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் சம்திங் எண்டில் அப்படியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு சில காரியங்கள்லாம் முடியும் நம்மளா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ நல்லது ஒரு கெட்டது போனதுக்கப்புறம் நல்லது நடக்குன்னுவாங்களா அந்தமாதிரி. அதனால் வந்து நெக்ஸ்ட் மந்த் எப்போனா எப்போ நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. டேட் வந்து நாங்கள் சொல்கிறோம். நான் எல்லோரும் இன்வைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க எப்போ எப்போ எப்போன்ட்டு. அதில் ஒரு சில பேருக்கு நான் டேட் கூட சொல்லிட்டேன். நான் இந்த ஜான் 26 தான் வந்து நம்ம நடக்க வேண்டியது, அந்த டேட்டை வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் லாஸ்ட் டைமில் இப்படி ஆகும், நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் கொஞ்ச நாள் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் தள்ளி போடுறோம். ஆமாம், எங்களுக்கே தெரில இப்போ என்ன பண்ணுறது. எங்களால் இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியாமல் நாங்களே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்களே இருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் எங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு சலத்துக்கு. ஸோ அதனால் எனக்கும் வந்து ப்ரெஷர் அதிகமாக தான் இருந்தது. ஸோ என்ன சொல்லுவாங்க பாருங்கள், அந்த என்ன சொல்லுவாங்க வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னுவாங்களா அந்தமாதிரி தான். ஸோ இதுக்காக வந்து நிறைய ப்ரிப்ரேஷன் நிறையா வந்து செலவுகள் அப்படின்ட்டு எனக்கு அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 26 ரிபப்ளிக் டே அன்றைக்கி தான் நம்ம வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து இப்போ முடியல. ரிசப்ஷன் ட்ரெஸ்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், நான் பார்த்துருப்பேன் அந்த வீடியோ. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து எடுக்க வேண்டியது ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. அப்போ கரெக்டாக நம்ம வந்து அன்றைக்கி போகிற டைமில் தான் மார்னிங் வந்து இதுமாரி கால் வந்தது, இந்தமாரி வந்து தாத்தா அவங்க தாத்தா தவறிட்டார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் இங்கேருந்து கேரளாவுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 டேஸ் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். இப்போ தான் வந்து சென்னைக்கு ரீச் ஆனோம். ஸோ அதான் சார் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா நிறைய பேர் இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணியெல்லாம் கேட்குறாங்க, எப்போ மேரேஜ் சொல்லுங்கள் எப்போ மேரேஜ் சொல்லுங்கன்ட்டு. அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் வீடியோவாக வந்து நம்ம இப்படி போட்டுடலாம் நம்ம. ஏன்னா வந்து நம்ம வந்து தனியாக ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணிக்கிட்டோம் நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சப்ஸ்கிரைப் ஆகிய நிறைய பேர் வந்து ஒரு கேராக கேட்குறாங்க, அதனால் வந்து நம்ம வீடியோவாக வந்து சொல்லிடலாம். அதான் நான் வீடியோ மூலம் சொல்கிறோம். இதனால தான் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. யாரெல்லாம் அப்டேட் கேட்டிங்களோ இதான் அப்டேட். இப்போ ஃபீல் பண்ணாததுக்கும் ஓகே, மனதைரியத்தோடு இரு. திருப்பி அவங்க வேறு கேரளா போக வேண்டியது இருக்குது. அவங்க 40 சொல்லுவாங்க கேரளாவிலலாம், அந்த 40 மாதிரி ஒரு சொல்லுவாங்க. அது போய் பார்க்கணும் நம்ம. அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து மேரேஜோட மேரேஜ் எப்போன்ட்டு வந்து அவங்க ஜாதகம் அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எப்போன்னு சொல்லுவாங்க. நியூ இயர் அன்னைக்கு தான் கரெக்டாக நியூ இயர்லாம் செலப்ரேட் பண்ணிட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க நல்லா செலப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் மைக்கை அடிச்சு கீழே விழுந்துட்டா இருக்கலாம்.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்து போவோம். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன் பட் ஆனால் காப்பாற்றினதில்ல. இப்போ கொஞ்சம் தள்ளி போது பார்ப்போம், கூடிய சீக்கிரம் வந்து நான் மேரேஜ் அப்டேட்டோட வந்து உங்ககிட்ட வரேன். ஓகேவா? யார் பார்த்தாலும் இந்த கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, எப்போ மேரேஜ் டேட் சொல்லுங்க. எப்போ மேரேஜ் ஆன்சர் பண்ணி ஆச்சு, எங்களால் ஆன்சர் பண்ண முடியல, ஏன்னா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ சேட், என்ன பண்ணுறது? சரி ஓகே. இப்போ நிறைய பேர்கிட்ட என்ன சொன்னால் நான் டேட்டை சொல்லிட்டேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்கிட்ட கேட்குறாங்களா, ஸோ அவங்ககிட்ட வந்து மறைக்கூடாதுன்ட்டு நான் என்னோடய மேரேஜ் டேட்லாம் ரிவீல் பண்ணிட்டேன். அவங்க எல்லோரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்னோடய மேரேஜ் டேட் இல்லை, கூட்டி சீக்கிரம் வேறு ஒரு மேரேஜ் டேட்டோடு வரேன். ஓகேவா? அதுவரையும் வெயிட் பண்ணுங்கள். நீங்களும் அவர் ஆத்மா சாந்தியடைய வேண்டிக்கோங்க. பெரியவங்களோட பிளெஸிங் நமக்கு எப்போவுமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்களோட பிளெஸிங்கோடு நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம ஃபேமிலியில் நடக்கட்டும். அதுக்கு நாங்களும் வெயிட் பண்ணுறோம், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் பாய் பாய்.